ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரது உங்க யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவரும் கூறுகிறார், அவர் யார், இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை உருவாக்குவதற்கான குழுவினுடைய தலைவியாக இருக்கிறார். இரண்டு, சிங்கள தமிழ் இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை உருவாக்குவதற்கான தலைவி என்ன கூறுகின்றார், இராணுவத்தை நாங்கள் விசாரிக்க முடியாது, அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடிய கௌரவமானவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் 23,000 பேர் காணவில்லை, பல ஆயிரம் பேர் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என உலக நாடுகள் சொல்கிறது. ஆனால் எமது ஜனாதிபதி இனங்களுக்கிடையில் நல்லுறவை கொண்டு வர இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி என்ன சொல்கிறார், அவ்வாறு செய்ய முடியாது. என்ன மண்ணுக்கு அது தலைவியாக இருக்க வேண்டும்? உண்மையாகவே இவர் அந்த இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான தலைவியாக இருப்பதற்கு எந்த விதமான தகுதிகளும் கிடையாது. ஆகவே அவர் அதை ரிசைன் பண்ணிவிட்டு போக வேண்டும். இவருக்கு மேல் தமிழ் மக்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது, இனங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை உருவாக்குவோம் என்று எவ்வாறு நம்பிக்கை கொள்வது?